மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுக நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜியை நம்ம ஷோக்குல வெல்கம் பண்ணிக்கிறோம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என்ற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சுவாமிஜி, நம்ம அதிர்ஷ்ட காலர் செக்மெண்ட் வச்சிருக்கோம். உண்மையிலேயே நம்ம நல்ல நேரத்துக்கு கால் பண்ண ஒரு காலர் உங்களுக்கு கால் பண்ணாங்க, நீங்க சொன்ன பரிகாரத்தை செஞ்சு அவருக்கு அந்த பிரச்சனை சரியாச்சுன்னு சொன்னாங்க சுவாமிஜி. ஆமா, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கேன். ஒருத்தருக்கு சமீபத்துல ஒருத்தர் ஃபோன் பண்ணி கல்யாணம் ஆகாம இருந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஓகே ஆச்சு. ஃபோன் பண்ணி நன்றி சொல்கிறாங்க, ஸ்ரீமடத்துக்கு நேராக வராங்க. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பாக ஒரு டாக்டர் இருப்பார், பெருசாலாம் படிச்சிருக்க மாட்டார், ஆனால் இப்போ அவர் 300 தான் அவர்கிட்ட ஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக்கத்தில் தான் இங்கே கிளினிக் வச்சுருக்காரு, 100 ஃபீஸ்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போனீங்கன்னா உடனே சரியாயிடும், அது வீட்டுக்கு வர்றதுக்குள்ள தூரம் போயிடும். ஆனால் கைராசி, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய உயர் ரக மருத்துவமனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உயர் ரக மருத்துவமனையில் நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க, செலவு பண்ணி பார்த்தாலும் சரியாகாது. சரியாகுமா, நமக்கு தேவை என்ன, பிரச்சனை சரியாகணும், அதுக்கு தேவை என்ன, கைராசி. சாதாரண ஒரு அம்மா இருப்பாங்க டாக்டரு, அவங்கள்ட்ட போய் பாருங்கள், உடனே குழந்தை பிறந்துடும். பெரிய இன்ஃபர்டிலிட்டியில் பெரிய ஜாம்பவான்லாம் இருப்பான், குழந்தையே பிறக்காது. குழந்தை பிறக்கிறதுக்கு, வியாதி சரியாகிறதுக்கு, உங்கள் பர்சனல் குடும்ப பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு ஒரு நல்ல ஆன்மா ஆசீர்வதித்து கொடுக்குற ஒரு விஷயந்தான் முக்கியம். அப்படி ஒரு நல்ல ஆன்மா நான் என்பதை தைரியமாக உங்களிடம் சொல்ல முடியும். ஏன்னா எந்நேரமும் நாங்கள் இறைவனோடவே இருக்கோம், அதனால் பண்ண முடியும். நிறைய அந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஒரு நல்ல ஆன்மான்னு இந்த உலகத்துக்கே தெரியும் சாமி. இன்றைய அதிர்ஷ்ட காலர் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ, சொல்லுங்கப்பா, யார், எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, கேக்குதாப்பா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் வணக்கம் வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர், முதன் கால் பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க, பிறந்த நாள், நேரம், இடம், உங்க பேர் என்ன? செழியன். சொல்லுங்க செழியன், பிறந்த நாள், நேரம், இடம். சொல்லுங்க. 22/6/1988. ஒன்று தமிழ்ல சொல்லுங்க, இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுங்க, கலந்து சொல்லுங்க. நேரம் சொல்லுங்க. 11. ஏஎம்மா பிஎம்மா? ராத்திரி. கன்னியாராசி அஸ்த நட்சத்திரம் 1 பாதம் கும்பலக்னம், 3 குரு சுக்கரன், புதன் மாந்தி, 4 சூரியன், 6 கேது, 7 சந்திரன். செவ்வாதச பாயிண்ட் இருக்கு 29 ஜனவரி 2014 2022 வரைக்கும். அதில் சந்திரனுடைய புக்தி போகிறது 2019 2021 டிசம்பர் 30 வரைக்கும். அதனால தான் சொல்கிறேன், நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. என்கிட்ட வந்தோடனே பார்த்தீங்களா, சந்திர புக்தி முடியுது இந்த டிசம்பரோட, அடுத்த நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால தான். ஹலோ. ஆ சொல்லுங்க சொல்லுங்க, ஏதோ குரல் கேட்டது, இருங்க வரேன், பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து 10 குடையவன், உங்களுக்கு வந்து கும்பலக்னம், கும்பலக்னத்துக்கு வந்து 4-9 கூடிய சுக்கரன் பாதகாதிபதி, 10 குடையவன் செவ்வா. அந்த செவ்வா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தசை தான் இப்போ நடக்குது. ஸோ அதில் சந்திரபுக்தி, சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் திசையில் சந்திரபுக்தி வந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அப்படி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு சந்திரமங்கல யோகம், நான் வந்து அவங்க ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கேன். சந்திரமங்கல யோகம் இருக்கிறவங்க பெரிய ஆட்கள், அவங்கள மாதிரியே தான் நீங்களும். மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறீங்களா? மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த பார்க்குறேன் பார்த்துட்ருக்கேன். இப்போது ஒரு தடை கற்களான நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டுறது எதுவுமே வந்து எல்லாமே தடையாய் தடையாய் நிற்கும், கரெக்டா? மீடியாவில் என்னவா இருக்கீங்க, மீடியா துறையில் என்னவா இருக்கீங்க?
சின்ன திரையா பெரிய திரையா? ஓ சினிமா. சரி சரி, எல்லாமே தடைப்பட்டு தடைப்பட்டு இருக்கும் இல்லையா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கே சார் சந்தோஷங்கிறீங்க, தடைப்பட்டு நிற்கிதுன்னு. எங்கிட்ட வந்துட்டீங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். கவலையப்படாதீங்க, சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, பைரவருக்கு பௌர்ணமி அப்போ, பைரவருக்கு பௌர்ணமி அப்போ சரியா புனுகு சாற்றி பைரவருக்கு ஹோமம் பண்ணி வழிபடணும். பௌர்ணமி அப்போ பாலாபிஷேகம் பண்ணணும் பைரவருக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அப்பையும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும். கடுமையான திருஷ்டி தோஷங்கள், நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போய் நல்லா சுற்றி போடுங்க. திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணும், இவர் பிரத்யங்கரா தேவி, திருஷ்டிக்கு அவள் தான் அதிபதி, பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்க. அதேமாதிரி வராகி அம்பாவை வழிபடுங்க. ஒரு வருஷம் ஆகும் தம்பி, சந்திர புக்தி முடிஞ்சு 2021 அப்புறம் அடுத்த வருடம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். ஏன்னா ராசிப்படியும் உங்களுக்கு கன்யா ராசிக்கு 6 குரு இப்போ மறைஞ்சிருக்கார். அடுத்த வருடம் ஜனவரி பிப்ரவரியில் அதிசாரமாக ஒரு கும்பத்துக்கு மீனத்துக்கு வரும்போது உங்களுக்கு 7 குருவாயிடும். அப்போ சிறப்பாக இருக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் விடுபடும் சரியா? நீங்க ஸ்ரீமடத்துக்கு வாங்க, உங்க பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் நான் ஹோமம் பண்ணி தரேன். ஹோமத்தின் முடிவில் அந்த யந்திரத்தை உங்களுக்கு தரவே நீங்க ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனைகள் சரியாகும். சரியா, நிறைய பேர் சொன்ன வார்த்தை தான். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. பெருமையா இருக்கு கேக்க, ரொம்ப பெருமையா இருக்கு கேக்குறதுக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ, சந்தோஷம், நன்றி. ரொம்ப நன்றி சுவாமிஜி. சரி, எனக்கு சிறப்பாகவே சொன்னீங்க. ஒரு டைரக்டர் டச் கொடுத்துட்டாரு கடைசியில் அவர். நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, நம்ம ஷோ எவ்வளோ அழகாக போகுதுன்றது அவர் மனசார தெரிவிச்சிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய செழியன் மாதிரி நிறைய இளைஞர்கள் ஊரை விட்டு நம்ம தமிழ் சினிமாவை நோக்கி இங்கே வந்து சேர்றாங்க. அவங்க எல்லாரும் தன்னம்பிக்கையை தளர விடாமல் இங்கே முன்னேறி போகணும்னு நம்ம ஸ்ரீமடம் சார்பாக உங்களுக்கு. ஸ்ரீமடம் சார்பாக கலைத்துறையில் பணிபுரியும் உங்களை போன்ற வாய்ப்பு தேடி கஷ்டப்படுகின்ற இளைஞர்கள் அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். எல்லாம் உள்ள விஷ்ணுமாயா பெருளால், அவருடைய அருளால் உங்கள் கலைப்பிடி வெற்றி பெறும் என்று நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தாந்திரிக பரிகாரம் டைம் ஆகுது. தாந்திரிக பரிகாரம் சிம்பிள் தாங்க. எதையெல்லாம் பூஜைகள் வைக்கக்கூடாது, எதையெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது, ஓடுகின்ற குதிரை வீட்டில் இருக்கக்கூடாது, ஓடுகின்ற குதிரை படம் கூட இருக்கக்கூடாது, கொட்டுகின்ற அருவி இருக்கக்கூடாது, எரிகின்ற நெருப்பு, நைட்லாம் வச்சுருப்பான் சில பேர் நெருப்பு எரிகிற மாதிரியே வச்சுருப்பான், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபயர், அதே மாதிரி பகவத்கீதையில் வர்ற கடைசி சீனு, எது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு அட்வைஸ் பண்ணுற அந்த குருக்ஷேத்திர சீன், தயவு செய்து வைக்காதீங்க, வீடு அழிஞ்சு போயிடும், வைக்கவே வைக்காதீங்க, பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது குழல் ஊதும் கிருஷ்ணர் வைக்கக்கூடாது. கோபப்பட்டு காலத்துக்கிட்டு இருக்க பத்ரகாளி, மண்டையோடு மாட்டிய பத்ரகாளி, தயவு செய்து வைக்காதீர்கள். அதுக்கு அடுத்து வேர்கொண்டு இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது. வேறு என்னெல்லாம் செய்யலாம், ஓடுகின்ற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தாலும் சரி, அக்னியாக இருந்தாலும் சரி, எதுனாலும் வைக்கக்கூடாது. எப்பொழுதும் வீடு வந்து எதெல்லாம் இருக்கலாம், கோல்டு கலராக இருக்கணும் வீடு, உள்ள வால்பேப்பர்ஸ் எல்லாம் கோல்டு கலராக வைங்க. நிறைய பொம்மைகள் வைக்காதீங்க, பொம்மைகளை கம்மி பண்ணுங்கள் நிறைய. அதுக்கு பதிலாக பூக்கள் நிறையா கண்டென்ட் அதிகப்படுத்துங்க, பூக்கள். ஸோ வீட்டில் இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னா, பெரும்பாலான பேர் வீட்டில் பண்ணுற தப்பு ஓடுகின்ற குதிரையும் கொட்டுகின்ற அருவியும் தான். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வீட்டு வாஸ்துக்காக நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. ஆனால் வீட்டு கதவில் ஏதாவது ஒரு ஒரு சூரியனுடைய ஒரு பொம்மை, சூரியன் இருக்கிறது பெஸ்ட்டு. அதுதான், ஆனால் வெளிச்சமாக இருக்கும் வீடு, எந்த பின்னங்களும் இல்லாமல் இருக்கும். வாசலில் தயவுசெய்து படிகாரங்களில் கட்டி வைங்க, உங்களுக்கு திருஷ்டி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் அடிப்படையில் நம்ம பண்ணிட்டு இருந்தது தான், எலுமிச்சம்பழத்தை வாசலில் வைக்கிறதெல்லாம். இப்போ நம்ம ஃபேஷன் ஆயிடுச்சு, நமக்கெல்லாம் எல்லாம் ஃபேஷன், அதனால் அதெல்லாம் மறந்துடுறோம். அதனால் எல்லாம் பண்ணுங்க, நல்லாயிருக்கு. சிறப்பு சாமிஜி, அதாவது மக்கள்கிட்ட ஒரு தவறான புரிதல் தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு அலங்கார பொருட்களாக நினச்சி வீட்டில் வச்சுருக்காங்க, ஓடுற குதிரை, அருவி. சில பேர் வீடு ஃபுல்லாக தவக்கலையாக வச்சுருப்பாங்க, தவக்கிழமி இதை வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு உருவம் பண்ணிலாம் இருக்கும். என்னடா பண்ணினா, சீனால் பண்ணி சாமிங்க, நம்ம ஊரில் ஏங்க அதை வச்சுருக்கீங்க. சிறப்பு சாமிஜி, ரொம்ப அழகான தாந்திரிக பரிகாரம் நீங்கள் மக்களுக்காக சொன்னீங்க. நம்ம இந்த நாளை தினம் மீண்டும் நல்ல நேரம் நிகழ்ச்சி, நானும் தம்பி பிரவீனும் உங்களை காலை 9 மணிக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.